குமார் ஆகியோர் இணைகின்றனர். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல்ல திருமதி லக்ஷ்மி ராமச்சந்திரன் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். 2.5 ஆண்டுகாலம் உங்கள் கூட்டணி ஆட்சி மகாராஷ்டிரத்தில் நடந்தது. இப்போ 2 வாரத்துக்கு முன்னால் ஏற்பட்ட கலையபுரம் சர்ச்சையில் இப்போ அரசே கவிழ்ந்திருக்கு. எதிர்கட்சி ஆளக்கூடிய மிக முக்கியமான வலுவான மாநிலங்களில், உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய மாநிலங்களில் ஒன்றா மகாராஷ்டிரா இவ்வளோ காலம் இருந்தது, இப்போ அது இல்லாமல் போச்சு. எந்த இடத்துல தவற விட்டீங்க? வணக்கம். 2 வாரமா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நாம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், நாட்டு மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதிகார வெறி, நேக்கட் பர்சியூட் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நடந்திருக்கு. எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சாச்சு, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சாச்சு, அரசியல் சாசனத்தை குழி தோண்டி புதைச்சாச்சு. அந்த ஸ்கெட்யூல் 10 ஆன்டி டிஃபெக்ஷன், அதாவது கட்சி தாவல் தடுப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு மீனிங்கே இல்லை அப்படிங்கறது இங்க நிரூபிச்சுட்டாங்க. இதை ரொம்ப காலமா, இந்த 8 வருஷமா இவங்க வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. 8 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு இடத்துல நடந்துட்டேதான் இருக்கு. இங்க வந்து ஒரு 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 உச்சத்துல போயிருக்கு. ஒரு ஒரு கட்சியே உடைச்சு என்ன, நீங்களே சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு அரசாங்கம்னு நினைச்சு, ஒரு நல்ல ஒரு கவர்னன்ஸ கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு அப்ரிஷியேட் பண்ண ஒரு அரசாங்கத்தை அவங்களோட சூழ்ச்சியை வச்சு அவங்க கவிழ்த்து இருக்கிறாங்க. யூஷுவலா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 1-2 MLA அவங்க வந்து இடி சிபிஐ வந்து அவங்க மேல விசாரணைக்கு அனுப்பிச்சு அவங்கள வந்து ஒரு சர்ச் பண்ண சொல்லி அவங்கள பயம் கொடுத்து உடனே கட்சி தாவுவாங்க. கட்சி தாவின அப்புறம் அந்த கேஸ் எங்க போகணும்னே தெரியல, ஏன்னா பிஜேபியில போய் அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா பிஜேபி வந்து ஒரு கங்கை மாதிரி அவங்க மேல வந்து அந்த ஊழல் குற்றம்னா வந்து காணாம போயிடும். இந்த வாட்டி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம். இனிஷியலா அதிருப்தி எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-12 பேர் தான் போய் சேர்றாங்க. போய் சேர்ந்த உடனே ஒரு ஸ்பீக்கர் என்ன பண்றாரு, ஸ்கெட்யூல் 10 யூஸ் பண்ணி அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்றாரு. ஆனா டிஸ்குவாலிஃபை பண்ண உடனே கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட் என்ன, முக்கியமான கேஸ் எல்லாம் நம்ம கோர்ட்டை வந்து கம்ப்ளீட்டா அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜுடிஷியரியை கம்ப்ளீட்டா பதிக்கிறோம், அதோட இண்டிபெண்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத காங்கிரஸ் கட்சி வந்து உறுதியா நம்புது. ஆனா நடந்த சில நிகழ்வுகளை நாங்க சொல்லியே ஆகணும். உடனே கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் கேசஸ் எல்லாம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஆர்டிகல் 370 வந்து எடுத்துக்கல, அதுக்கு ஒரு ஹியரிங் கிடைக்க மாட்டேங்குது. இங்க சிஏஏக்கு எதிராக நம்ம போட்ட அந்த வழக்கு வந்து இன்னைக்கு ஹியரிங் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இந்த மாதிரி கேசஸ்க்கு உடனே ஹியரிங் கிடைச்சிது. உடனே ஸ்பீக்கர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்றத கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. கோர்ட்ல வந்து அதுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க, ஸ்டே பண்றாங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வராங்க. அந்த என்ன பேசிக்கலி அவங்க வந்து டைம் வாங்குறாங்க, இன்னும் அந்த ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றதுக்கு, இன்னும் எம்எல்ஏக்களை வந்து பதவி ஆசையை காமிச்சு பண ஆசையை காமிச்சு வாங்குறதுக்கு வந்து டைம் வாங்கிக்கிறாங்க. டைம் வாங்கிட்டு இதுக்கெல்லாம் யாரு பில் பே பண்றா, இது இதுக்கு எத்தனை செலவாகுது, இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் உங்க ஆதங்கம் புரியுது. நீங்க மகாராஷ்டிரா அரசியல்வாதிகள் முதல் கொண்டு உச்ச நீதிமன்றம் வரையிலும் உங்களுடைய சந்தேகத்தை ஒரு அவநம்பிக்கை வெளிப்படுத்துறீங்க. இப்படி வெளியில அவங்க போறாங்க, உங்க கூட்டணியை விட்டு கட்சியை விட்டுன்னா ஏன் உங்களால அவங்கள தக்க வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, உங்களால ஏன் அவங்களுடைய நம்பிக்கையை பெற முடியல? 8 ஆண்டு காலம் 8 மாநிலம் 9 மாநிலத்துல இதே பாணியை பின்பற்றி பாஜக குதிரை பேரத்தின் வழியில ஆட்சி அமைக்குதுன்னா அந்த குதிரை பேரத்துக்கு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய பணி ஏன் உங்க கட்சியினாலேயோ இல்ல உங்க கூட்டணி கட்சியினாலேயோ ஏன் அந்த நம்பிக்கையை உங்களால விதைக்க முடியல? இல்ல, இந்த கேள்வியை எங்க கிட்ட கேக்குற ஊடகங்கள் வந்து எவ்வளவு பணம் இதுக்கு செலவாயிருக்கு, எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு, இது யாரோட பணம், அங்க போய் அந்த லக்ஸரி ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாங்க இல்லையா 2 வாரம், அந்த பத்துல தொடங்கி இன்னைக்கு வந்து 39 MLA வந்து நிக்குது இல்லையா, அவங்களோட செலவுகள் எல்லாம் யாரு, நம்ம டாக்ஸ் பேயர்ஸ் மணி தானே இதுக்கு செலவாகுது அப்படிங்கிற கேள்விய
நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்ல லக்ஷ்மி, அந்த கேள்வி கேட்கிறோம். இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், ஏக்நாத் ஷிண்டேட்ட இதை கேள்வி கேட்கும் போது, ஒரு தேசிய கட்சி தான் எங்களுக்கு அனைத்து செலவுகளையும் செய்கிறது அப்படிங்கறத அவர் ஓபனாவே சொல்லிட்டாரு. அப்புறம் அதுல வந்து நீங்க கேள்வி கேட்கறதுக்கு இந்த இடத்துல வந்து நீங்க சொல்றது நியாயம் தான், நான் ஏத்துக்கிறேன். அவரே ஒப்புக்கொண்டு விட்டார் ஒரு இடத்துல. அதையும் தாண்டி நான் கேட்கிறேன், நீங்க ஜனநாயகத்தை படுகொலை செய்திருக்கின்றன சொல்றீங்க. இதே மகாராஷ்டிரால சிவசேனாவும் பாஜகவும் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய கூட்டணி நிலையில இருந்தாங்க. அந்த சமயத்துல எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து பாரதிய ஜனதாவின் முதுகில் குத்திட்டீங்க. இன்னைக்கு அதே பாரதிய ஜனதா உங்க முதுகில குத்திட்டாங்க. கர்மாயிஸ் பூம்ராங் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அப்ப அந்த காலத்துல உங்களுக்கு அது ஜனநாயகமா பட்டது, இன்னைக்கு இவங்களுக்கு ஜனநாயகமா படுது. இப்ப ரெண்டுக்கு என்ன வேறுபாடு உணர்த்த முடியும்? சரி, இதே கேள்வி நான் திருப்பி அவங்க கிட்ட கேட்கலாமா? 2015 பீகார்ல என்ன நடந்தது? யாரு யாரு வந்து எந்த கூட்டணி வந்து மக்களை வந்து சந்திச்சாங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு அகேன்ஸ்டா தானே ஜேடியுவும் காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் மக்களை சந்திச்சாங்க. யாரு ஜெயிச்சாங்க? எந்த கூட்டணி ஜெயிச்சது? 2017 யாரு அந்த அரசாங்கத்தை கவிழ்த்தா? அதே கேள்வி நான் திருப்பி கேட்கலாம் இல்லையா? தாராளமா கேட்கலாம். 8 மாநிலங்கள் அப்படி நடக்குது. கர்நாடகால நீங்க அப்படிதான் பண்ணீங்க, திருப்பி பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு. மகாராஷ்டிரால அப்படி பண்ணீங்க, இன்னைக்கு திருப்பி பாஜக ஆட்சிக்கு வந்துருது. அப்ப உங்களுக்கு தேவைப்படும் நேரம் மட்டும் நீங்க ஜனநாயகத்தை கையில் எடுத்துக்கிறீங்க, மக்கள் தீர்ப்பை கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிறீங்கன்னு கேக்குறாங்கல்ல, அதுக்குதான் உங்கள்ட சாலிடான பதில் எதிர்பார்க்கிறேன். இல்ல இல்ல, நீங்க வந்து 2019 இந்த மகா விகாஸ் அகதி அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும், சிவசேனாவுக்கும் பிஜேபிக்கும் உள்ள டிஃபரன்சஸ்னால ஃபார்மான ஒரு ஃபார்மேஷன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விதான் நீங்க கேட்கணும். ஒரு நல்ல கவர்னன்ஸ் அவங்களால அளிக்க முடிஞ்சுதா? நீங்க இந்த கொரோனா காலகட்டத்துல இருக்கிறது ரொம்ப டென்சஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிற மும்பை சிட்டியா இருக்கட்டும், அந்த அந்த தாராவி ஏரியா இருக்கட்டும், அந்த கொரோனா பரவலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இந்த திரு உத்தவ் தாக்கரே அவர்களோட அரசாங்கம் எடுத்த முயற்சிகள்லாம் வந்து இந்தியாவில மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் அரங்குகள்ல பாராட்டப்பட்டது. கவர்மெண்ட் ஒருவேளை மகாராஷ்டிரால ஒரு நல்ல நிர்வாகத்தை நல்ல கவர்னன்ஸ் கொடுத்துட்டா இதை மறந்துடலாமா? நீங்க வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியும் நினைக்கிறீங்களா? 39 எம்எல்ஏமா, 105 எம்எல்ஏ வந்து அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்க போறாங்களா அந்த கட்சி? நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அவங்க கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவங்க யார் இது என்ன சொல்லுவாங்க, இந்த பழைய ஸ்டைல்ல வந்து சட்ட என்னோடது அவர் போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாரு பட்னாவிஸ். இது வந்து ஆட்சி என்னோடது, அவர் இப்போதைக்கு வந்து சிஎம்ஆ இருக்காரு, மாப்பிள்ள அவர் தான், சட்ட என்னோடது. ஓகே, அதேதான் அதேதான். ஓகே, தொடர்ந்து பேசலாம் திரு பாக்கி. இப்ப ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதுக்கு உண்மையான காரணம் என்பது அங்க இயல்பா நடந்த ஒரு உட்கட்சி துரோகமா, இல்ல பாரதிய ஜனதா கட்சியினோட ஒரு ஜனநாயக விரோதமான காய் நகர்த்தலா? சிவசேனா ஆட்சிக்குள்ள அல்லது கட்சிக்குள்ள ஏற்பட்ட ஒரு சூழலை